ஹலோ டியூட்ஸ், நான் தான் அபிஷேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்தியாவில் நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இந்தியாவுக்காக என்னென்ன ஸ்போர்ட்ஸ் மூலியமாகவோ பெருமை தேடி தந்துட்டு இருக்காங்க. அப்போயிலேருந்து கபில் தேவ்லேருந்து நேற்று இந்தியாவுக்காக கோல்டு மெடல் அடிச்சு கொடுத்த நீரஜ் சோப்ரா வரை நிறைய பேரை நம்ம வந்து கொண்டாடுறோம், நிறைய பேரை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், அவங்களுக்காக வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். அவர் எதில் கோல்டு மெடல் அடிச்சு கொடுத்தாருனே தெரியாது, உடனே அவர் ஸ்டேட்டஸில் போட்டு ஐ எம் ப்ரௌட் டு பி இந்தியன், நான் இந்தியனாக இருக்க பெருமை படுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தர் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் பிறந்தவர், தமிழ்நாட்டில் பிறந்தவர், ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த ஒருத்தர், 13 வயசுலேயே 5 சாதனையை படைச்சு உலக சாதனை அதாவது கின்னஸ் ரெக்கார்டு புத்தகத்தில் இடம் பிடித்த ஒருத்தர், 17 வயசில் அர்ஜுன் அவார்டு, வேறு யாருமே கிடையாதுங்க. அவருடைய பேர் குற்றாலீஸ்வரன். நம்மளை நிறைய பேருக்கு அவர் இன்னும் நமக்கு சரியாக தெரிய வாய்ப்புகள் குறைவு தான், சிலருக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய புத்தகத்திலேயே அவர் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. ஆனால் இப்பொழுது அவர் வந்து நீச்சல் துறையில் இல்லை, ஏன் காரணம் என்ன, ஏன் நீச்சல் துறையில் இல்லை, நிறைய கேள்விகள் அதுக்கு எல்லாம் அவர் வந்து விடை கொடுத்துட்டார். இன்னமும் பல கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ போட போகிறோமே, சரி குற்றாலீஸ்வரனை பற்றி யார்கிட்டயாவது கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கால் பண்ணி, ப்ரோ குற்றாலீஸ்வரன் பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். குற்றாலீஸ்வரன் அப்படின்னா யாருன்னு கேட்டாங்க. எப்படி நம்ம வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி போதி தர்மன் ஒருத்தர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து சைனாவுக்கு போனார் அப்படிங்கிறதே ஒரு படம் மூலியமாக தான் நமக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி இன்னமும் நம்ம தமிழ்நாட்டுக்காக எவ்வளவோ பெருமைகளை தேடித்தந்த நிறைய பேரை நமக்கு இன்னமும் தெரியாமல் தான் இருக்குது. ஸோ அதிலிருந்து ஒருத்தரை எடுத்து தான் குற்றாலீஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுற நீச்சல் வீரர். இவருடைய ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீச்சல், அதாவது நம்ம ரன்னிங்கில் எப்படி மேரத்தான் சொல்கிறோம், அதே மாதிரி வந்து ஸ்விம்மிங்லேயும் மேரத்தான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்விம்மிங் மேரத்தான் அப்படிங்கிறதே வெளியே தெரியுது, இவரால் தான், குற்றாலீஸ்வரனால தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சு. நம்ம தமிழ்நாட்டில் ஸ்விம்மிங்கில் என்னப்பா இருக்குது அப்படின்னாலும் ஸ்விம்மிங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். குற்றாலீஸ்வரன் அப்போ இருந்த அந்த ஒரு ஸ்டேஜில் அவரை மாதிரியே நம்மளும் வந்து ஸ்விம்மிங்கில் பெரியால் ஆகணும். ஏன்னா அப்போலாம் நம்ம ஊரில் நிறைய கிணத்துலலாம் தண்ணி எண்ணெயெலாம் இருந்துச்சு, குதிச்சு இது ஈஸியாக, இதுக்கு யாரும் தேவையில்ல, நமக்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே குதிச்சு குதிச்சு விளையாண்டு இது பண்ணிகிட்டு இருந்த நிறைய பேரும் மறைஞ்சு போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய குற்றாலீஸ்வரனே இப்போ வந்து எங்கே போயிட்டாருன்னு தெரியல. ஸோ இவங்கெல்லாம் என்ன, 13 வயசில் கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்கிறீங்க, 17 வயசில் அர்ஜுன அவார்டுன்னு சொல்கிறீங்க, இப்போ அவர் எங்கே போனால் நீங்கள் கேட்கலாம். அவர் 13 வயசில் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணார்ல, கின்னஸ் ரெக்கார்டை ஒரே சாதனையில் பண்ணலை, கிட்டத்தட்ட வந்து 5 சாதனைகளை படைச்சு அது மூலியமாக கின்னஸ் ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரே வருஷத்தில் அதிக கால்வாய்களை கடந்த ஒருவர், அதிக தூரம் நீச்சல் அடித்த ஒருவர், வந்து ஒரு காம்படிஷனில் கலந்துக்கணும் உலக லெவலினாலே நமக்கு வந்து ஸ்பான்சர் தேவை. இவரே சொல்லியிருக்காரு, குற்றாலி சொன்ன ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, என்னன்னா வந்து நான் வந்து ஒரு காம்படிஷன் போகணும் அப்படின்னாலே எனக்கு வந்து குறைஞ்சது அப்போவே கிட்டத்தட்ட 1994 25 இயர்ஸ் முன்னாடியே 3 லட்சம் 4 லட்சம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம குற்றாலி சொன்ன ஒரு புவர் ஃபேமிலி, ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் தான். அவ்வளோ ஸ்பான்சர்ஷிப் எப்படி அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், அப்போ இருந்த தமிழ்நாடு கவர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் போகும்பொழுது இந்திய அரசாங்கம், ரெண்டு பேரும் மாறி தான் அவருக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டிலேருந்து இந்த மாதிரி நீச்சல் துறையே ஒருத்தர் வந்து போகிறார் அப்படிங்கிறப்போ நம்ம நாட்டுக்கு தானே பெருமை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டரும் அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டரும் அவருக்கு உதவிகளை பண்ணி ஸ்பான்சர் பண்ணி அவரை வந்து ஒரே வருஷத்தில் 5 சாதனைகளை படித்து தான் வந்து கின்னஸ் ரெக்கார்டு கிரியேட் பண்ணார். அவர் ஆக்சுவலாக 2 சாதனை தான் படித்தார், ஆனால் அவருக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே சுத்தமாக கிடையாதுங்க. அவர் ரிலேட்டிவ்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, என்னென்னா நீ ஆல்ரெடி 2 பண்ணிட்ட, இன்னும் ஒரு 5 மாதம் இந்த இயரில் இன்னும் ஒரு 5 மாதம் இருக்குது, இந்த 5 மாதத்தில் ஒரு 4 ரெக்கார்டு இல்லை ஒரு 5 ரெக்கார்ட் பண்ணிடு, நீ வந்து கின்னஸ் ரெக்கார்டை நீ செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த 5 மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 ரெக்கார்டோ பண்ணி கின்னஸ் ரெக்கார்டை செட் பண்ணிட்டார். வந்து கார்பரேட் உள்ளே வராங்க, என்னதான் இருந்தாலும் ஆட்சி மாறும்பொழுது அந்த ஸ்பான்சர் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிரந்தரமாக கிடைக்குமான்னு தெரியல. ஸோ கார்பரேட் உள்ளே வரும்பொழுது கார்பரேட் அப்படின்னாலே அதிக பேர் பார்க்குற மாதிரியான ஒரு விளையாட்டு, ஸ்பான்சர்ஸ் அதிகமாக கிடைக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக கிடைக்கணும், நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டெல்லாம் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்விம்மிங்க்கு அந்த அளவுக்கு வந்து வேல்யூ இல்லாதனால ஸ்விம்மிங்க்கு அதிக ஸ்பான்சர் பண்ணலை. குற்றாலி சொன்ன அப்படியே விட்டுட்டார், ஸோ ஸ்பான்சர் கிடைக்கல நம்ம இதுக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமும் அவங்க அப்பா தான் வந்து அவருக்கு துணையாக இருக்காரு, நிறைய கம்பெனி ஏறி ஏறி இறங்குறாரு, நிறைய ஸ்பான்சரை தேடுறாரு பிள்ளைக்காக. அப்படி வந்து ரொம்ப, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்பான்சர் கிடைக்கிது. அந்த ஸ்பான்சர் கிடைக்கிது, சரின்னு காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக ஃப்ளைட்டுக்காக போயிட்டு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறாரு. அப்புறம் கால் வருது அந்த ஸ்பான்சர் கம்பெனிலேருந்து, அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எங்களால் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியல சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல எமோஷனலாக ஒரு வந்து டிசிஷனை எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 12வது படிக்கும்போது 18 இயர்ஸ் அர்ஜுன் அவார்டு கிடச்சதுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன், 18 வயசுலேயே வந்து ஒரு டிசிஷனை எடுக்கிறாரு, என்னென்னா இதுக்கப்புறம் வந்து நான் ஸ்விம்மிங் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷனை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்விம்மிங் அதிகம் போகலை, இதுக்கப்புறம் வந்து நான் பண்ண மாட்டேன் ஸ்விம்மிங் அப்படிங்கிற மாதிரி. அன்னையிலேருந்து இன்னை வரைச்சு வந்து அவர் அதிகமாக ஸ்விம்மிங்கே பண்ணலை. ஸோ நம்மளாம் கேட்கலாம், என்னப்பா ஒரு ஸ்பான்சர் தானே கிடைக்கல, கொஞ்ச நாள் போனோன்னா வேறு ஸ்பான்சர் கிடைக்காதா அப்படின்னு நம்மளாம் நினைக்கலாம். அதுக்காக போய்ட்டு நாட்டுக்கே அவர் வந்து விளையாடாமல் இருக்கிறதா, ஆனால் நாட்டுக்காக அவர் பண்ண தியாகம் ஒன்று இருக்குது, என்னென்னா இத்தாலியில் இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் கோச் என்ன பண்ணியிருக்காரு, இவருடைய திறமையை பார்த்து நீ எங்கள் நாட்டுக்கு வந்துரு, நாங்கள் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம், நீ எங்கள் நாட்டிலே இரு, எல்லாமே நான் ஃப்ரீயாக தரோம், குடியுரிமை நாங்களே வாங்கி கொடுத்துறோம், நீ எங்கள் நாட்டிலே வந்து இரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே ஓசியில் ஒன்று கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குமே,
அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. என்னன்னா நீ எங்கள் நாட்டுக்காக மட்டும்தான் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இத்தாலிக்காக மட்டும்தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க. நம்ம குற்றாலி சார் என்ன பதில் சொல்லியிருப்பார்? இவர் ஒரு தமிழன் சாச்சே, என்ன பதில் சொல்லியிருப்பார்? சாரி சார், இந்தியாங்கிறது என்னுடைய கடல், இந்த கடலில் தான் இந்த மீன் பிறந்துச்சு, இந்த கடலில் தான் இந்த மீன் வளர்ந்துச்சு, இந்த கடலுக்காக தான் இந்த மீன் வந்து நிறைய பண்ணுச்சு, ஸோ இந்த மீன் வந்து நீந்தினாலும் நீந்தாட்டியும் இந்த கடலில் தான் இருக்கும், நீ இருக்கும், நீந்துறதுக்கு தண்ணி இருந்தாலும் நீந்துறதுக்கு தண்ணி இல்லாட்டியும் சரி இந்த கடலில் தான் கிடக்கும், இந்த கடல் விட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஒரு ரைட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு எழுத்தாளர் என்ன சொல்லியிருக்காருனா, தங்க மீன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு தங்க மீன் அப்படின்னு வந்து இவரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது குற்றாலீஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்கிறதே நமக்கு தெரியாமல் போச்சு. இன்றைக்கி நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன்னு சொல்லுங்கள் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்னமும் குற்றாலீஸ்வரன் அப்படின்னா யாருன்னே தெரியாமல் தான் இருக்குது. ஸோ இவர் தான் குற்றாலீஸ்வரன், நம்மளுக்கு ஈரோட்டிலிருந்து தான் போனார். இப்போ இவர் கண்டினியூவாக அந்த ஸ்விம்மிங் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு நிறையவே பண்ணியிருப்பார், நிறைய பெருமைகளை ஸ்விம்மிங் மூலமாக சேர்த்து கொடுத்துருப்பாரு. இந்தியா வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் மூலமாக பெருமைகளை தேடிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் ஸ்விம்மிங் மூலமாக 13 வயசில் ஒரு ஆளால் வந்து ஒரு சிறுவனால் கின்னஸ் ரெக்கார்டை படைக்க முடியும்னா, இப்போயும் அவரால் வந்து கோல்டு மெடல் வாங்கித்தர முடியாது இந்தியாக்காக அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். குற்றாலீஸ்வரன்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, என்னென்னா சார் உங்களுக்கு வந்து எப்போயாவது இத்தாலியோடைய அந்த ஆஃபரை மிஸ் பண்ணிட்டமே வருத்தம் இருக்கா, இல்லை ஸ்விம்மிங்கை வந்து இதுக்கப்புறம் விளையாடணும்னு என்றைக்கா நினச்சிருக்கீங்க? ரெண்டுக்குமே அவர் வந்து நோ தான் ஆன்சர் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் நான் வந்து இத்தாலியுடைய ஆஃபரை மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டதும் கிடையாது, இதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பண்ணணும்னு ஒரு நாள் நினச்சதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் நமக்கு தெரியாமே இருக்குது, நிறைய தங்க மீன்களை இதை மாதிரி வந்து நம்ம வந்து வருஷ வருஷம் இழந்துக்கிட்டு தான் இருக்கும். குற்றாலீஸ்வரன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து எல்லாருமே நினச்சிருப்பீங்க. கனடாவில் ஃபினான்ஸ் அனலிஸ்ட்டாக இருக்கார் இவர், வந்து எம்பிஏ தான் பண்ணியிருக்காரு. ஸ்விம்மிங் வந்து நமக்கு தான் ஓரளவுக்கு இது வந்து ஸ்பான்சர் வந்து கொடுக்கல, அதிகம் பேர் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போவே சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் உட்காந்துருந்தேன்னா அது எனக்கு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இவர் யோசித்து அவராக வந்து எம்பிஏ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இவரோட விக்கிபீடியா கூட அந்தளவுக்கு வந்து ரொம்ப பிக்காலாம் இருக்காது, கூகுளில் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஷார்ட் லைஃப், ஷார்ட் ஸ்போர்ட்ஸ் லைஃப். இத்தாலியுடைய ஆஃபரை மிஸ் பண்ணிட்டாரு இவர், இத்தாலியுடைய ஆஃபரை வேணான்னு சொன்னது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். குற்றாலீஸ்வரன் மறுபடியும் வந்து ஸ்விம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.